இப்போ அதே மாதிரி அவன் அந்த பேசுகிற போது கூட நம்ம ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு இது மாதிரி, இப்போ அகில நாவல்கள்லாம் வர மாதிரி ஒரு அம்சத்தை நான் வந்து பார்க்குறேன். இப்போ சித்திரபாவை மாதிரி நாவலில் இருக்கும் இந்த மாதிரி. அவன் இவன் வந்து இந்த நிரோஜன் கிட்ட, நிரோஜன் வந்து இந்த திருமகள்கிட்ட ஒரு அட்வான்ஸ் பண்ணுற போது அவன் சொல்கிறான், நாங்கள் அற்ப ஆயுசுக்காரனை கட்டி தாலி அறுக்கவும் தயார்டா, அறுதலி என்றாலும் பெருமையாக சொல்லுவோம், உன்னை மாதிரி தரங்கட்ட நாயலை கண்கொண்டும் பார்க்க மாட்டோமாடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த இந்த வசனங்கள் எல்லாத்துலேயுமே கூட ஒரு ஒரு பழைய பெருமித உணர்வு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு பழைய பெருமித உணர்வு வந்து சொல்லப்படுது. அது ஒரு ஆண் நோக்கில் இருக்கோ அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. முழுக்கமே இந்த நாவலுக்குள்ள ஆண் நோக்கு செயல்படுகிற அளவுக்கு பெண் நோக்கு செயல்படுவதாக சொல்லவே முடியலை. இப்போ இந்த இடம்தான், அந்த சந்திமவின் முகத்தில் உக்கிரமாய் அந்த பதற்றம் வடிந்தது. உறைந்த குருதி கட்டியில் இளையான்கள் ஊவென மொய்த்தன. ஒரு துளி குருதியும் வீணாக மண்ணில் சிந்தக்கூடாது என்று அவன் தாய் கீர்த்திகேயின் குரல் அடி நெஞ்சில் ஒலித்திற்று என்று நாவலினுடைய வலிமையான சில கருத்துக்களை சிங்களர்களை பேச வைப்பதாக ஒரு உத்தியை வந்து நாவலாசிரியர் தொடர்ந்து பின்பற்றியிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இது மாதிரி அவர்களின் மொழியை தடை பண்ணி, அவர்களின் உரிமையை பறித்து, அவர்கள் மீது யுத்தம் தொடுத்தது நாம் தான் என்பார் உன் அப்பா, அந்த புத்திகேங்கிற சிங்களர் அப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு துளி குருதியும் மண்ணில் வீணாக சிந்தக்கூடாது, திவ்யா மேடம் சொன்னது போல் அந்த விஷயம், துப்பாக்கிக்கும் குருதிக்கும் எந்த இனமும் தெரிவதில்லை மகனே அப்படின்னு சொல்லி அதை எழுதுகிறாங்க. அப்புறம் அவன் வந்து அந்த பந்துல வந்து அந்த வன்முறையை செய்கிற போது அந்த ஒரு போலீஸ் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த சூப்பரண்டுக்கு தமிழனும் ஒரே மாதிரி தான், சிங்களனும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை இவர் வந்து எழுப்புகிறார். இப்போது சந்திமை அவன் சொல்கிறான், பந்தில் வந்து சந்திமை சொல்கிறதுக்கு முன்னாடி, இனி கேம்ப் பொறுப்பு சந்திமைக்கு இல்லை, இனி வேற ஒரு ஆளுக்கு. ஏன் தெரியுமா? சந்திமவின் விழிகள் காரணம் தெரியாமல் துடித்தலைந்தன. சந்திமை மன அழுத்தம் கூடி சூசைடு செஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சுட்டுறான். அவன் நீனே சூசைடு செஞ்சுக்கிட்ட அப்படி தான் இந்த இதை வந்து வெளியில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சுட்டுறான். இந்த மாதிரி வந்து தமிழர்கள் மீது செலுத்தப்படுகிற அதே வன்முறை சிங்களவர்கள் மீதும் செலுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு சித்திரத்தையும் அவர் வந்து சரார். அதாவது அந்த கருத்தியலுக்கு, அந்த சிங்கள கருத்தியலுக்கு யாரெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கவில்லையோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் இதே வன்முறை தான் செலுத்தப்படும். அப்புறம் இந்த நாவலில் எனக்கு ஒரு ஏமாற்றம் என்னென்னா, இந்த பௌத்தம் பற்றியோ புத்த பிக்குகள் பற்றியோ ஒரு சொல்ல கூட அவர் வந்து தொடர மாதிரி இதில் தெரியல. அது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்புறம் இவர்கிட்ட ஒரு சரித்தன்மைன்னு ஏன் சொல்கிறோம்னா, அந்த இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்ட நிகழ்வை வந்து அதே மாதிரி ஒரு இஸ்லாமியரையே பேச வைக்கிறார். அவர் இஸ்லாமியருக்கும் மாறனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இதில் வந்து முன்னாடி பிரபாகரன் தான் வெளியேற்றினார், ஆனால் பிரபாகரனே வந்து எங்களை மறுபடியும் உள்ளக்க வாங்கன்னு சொல்லிட்டார், இனிமே அதை பற்றி நாங்கள் ஏன் நினைக்க போகிறோம் என்று அவர்கள் சமாதானமாகிவிட்டது போன்ற ஒரு போக்கையும் வந்து இந்த நாவலுக்குள்ளே நம்ம வந்து பார்க்குறோம். இப்போது நம்ம ஈழத்தினுடைய சில முக்கியமான எழுத்தாளர்கள் இன்னமும் கூட அதில் பல கருத்து வேறுபாடுகளோட, நுஹ்மான் போன்றவங்க வந்து இன்னமும் கூட வலிமையான கருத்து முரண்பாடுகளோடு தான் அதுக்குள்ளே வந்து இருக்காங்க. ஆனால் இவர் அது தீர்ந்து விட்டது போன்ற ஒரு சித்திரத்தையும் இந்த நாவலுக்குள்ளே தருகிறார். இப்போ அந்தி மழை அழுதாலும் விடாதுங்கிறார். ஒரு இடத்துல அந்த பழமொழிகளை பயன்படுத்துறது சொல்கிறேன், அந்தி மழை அழுதாலும் விடாது அப்படின்னு பயன்படுத்துகிறாரு. இப்போது அங்கே வந்து அந்த சரஸ்வதி லாட்ஜ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஈஸ்வரன் வந்து அந்த ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி ஒரு இது, ஆறும் இல்லாத ஊரில் அஸ்வமேத யாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறார். அதனுடைய பொருள் என்ன, இந்த இந்து பண்பாடு என்பது யாழ்ப்பாணத்து மக்களிடத்தில் எப்படி வலிமையாக இருந்திருக்கிறது என்பதற்கான தடயமாகத்தான் இதை வந்து பார்க்கணும். இப்போ இதே மாதிரி இதுவும் வந்து ஒரு பொது குரல், அந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களுடைய குரலாக சொல்லப்படுவதை தீபச்செல்வன் இங்கே பதிவு செய்கிறார். இத்தனை மக்கள் கொல்லப்படுறோம், சாப்பாடு இல்லை, மருந்து இல்லை, சண்டையை இயக்கத்தோடு செய்யுங்கோ, மக்களோட சண்டை செய்ய வேண்டாம் என்றது தான் எங்களோட கோரிக்கை அப்படின்னு மாறன் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இயக்கத்தோடு சண்டை செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து வருது, சரிங்களா? அந்த சண்டையை வந்து நிறுத்துவது தானே அங்கே வந்து முக்கியம். இப்போ இயக்கத்தோடு சண்டையை செய்யுங்க, மக்களோட சண்டை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற போது அது ஒரு டிப்ளமேட்டிக் குரலாக ஒலிக்குது. ஒரு மாணவர் தலைவனாக, ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தலைவனாக
ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து அவன் கொஞ்சம் அமுக்கி தான் சொல்ல வேண்டியிருக்குது அப்படிங்கிற ஒரு கலா யதார்த்தத்தை பதிவு செய்கிறார் அப்படின்னு நம்ம மாற்றி புரிஞ்சுக்கலாம். இப்போது அதில் அது அது அதை அவர் உணர்ந்திருக்கிறார் நாவலாசிரியர். அதனால தான் அதுக்குள்ளே இன்னொரு அதுக்கு எதிரான ஒரு டயலாகையும் வைக்கிறார். அந்த மாறனுடைய பேச்சை பார்த்துட்டு துருவன் வந்து சொல்கிற மாதிரி ஒரு தொலைபேசியில் வந்து ஒரு ஒரு இது வருது. அதுவுமே கூட இந்த நாவலில் மாறனுக்கு வருகிற அந்த தொலைபேசி அழைப்புகள் வந்து சிங்களர்கள் வந்து இராணுவத்தினர் திட்டமிட்டு செய்கிறார்களா இல்லை எல்டிடி காரங்க வந்து செய்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு டியூபியஸாக தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில இடங்களில் நம்ம வந்து படிக்கிற போது இது எல்டிடி தே ஆர் மேக்கிங் த கால்ஸ் அப்படின்னு தோணுது. சில இடங்களில் படிக்கிற போது இல்லை இராணுவம் வந்து இவரை மாட்டி விடுறதுக்காக செய்யக்கூடிய கால்ஸ் அப்படின்னு தெரியுது. அதை அவர் அந்த பூடகத்தை கலைக்காமையே அந்த பிரதிக்குள்ளே அப்படியே விடுறார். இப்போ இன்றைக்கு மணியா கதச்சியல் இந்த சண்டையை நிப்பாட்ட யாழ்ப்பாண இளைஞர்கள் எல்லாம் புலியாய் மாற வேணும் என்று சொல்லி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த இயக்கத்தோடு சண்டை போடக்கூடாதுங்கிற குரலுக்கு மறுகுரலாக இதுவும் வந்து வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயமும் நல்ல தெளிவாக இதை பதிவு பண்ணுறாரு. அதாவது விடுதலை புலிகள் வலிமையான நிலையில் ஈழத்தில் இருந்த காலகட்டத்திலலாம் வெளியிலேருந்தும் சரி ஈழத்திலிருந்தும் சரி அதிகமாக ஒழித்த ஒரு குரல் என்னென்னா நமக்கு சமாதானம் வேணும், எப்போ பார் சண்டையே போட்டுட்ருக்கலாமா. அதனால் அவங்க வந்து ஒரு சமாதான போர் நிறுத்தத்தை செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க. அது இலங்கைக்கு வெளியிலேருந்தும் வருது, இலங்கைக்கு உள்ளேருந்தும் வருகிறது. ஆனால் அந்த சமாதான போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு தான் சிங்கள இராணுவம் மீண்டும் தங்களுடைய வலிமையை திரட்டிக்கொள்கிறார்கள். அதை வந்து கவனமாக சரியாக வந்து அவர் பதிவு செய்கிறார். மிக பலமான இராணுவ நிலையில் நாம் இருக்க தான் விடுதலை புலிகள் சமாதானத்திற்கு அழைப்பு விடுத்தவை. புலிகள் நினைச்சிருந்தால் அண்டைக்கே வடக்கு கிழக்கு முழுவதையும் பிடிச்சு தனிநாட்டு பிரகடனம் செய்திருக்கலாம் என்று மாறன் ஆவேசப்பட்டான் என்கிற ஒரு இதுவும் அது ஒரு சரியான ஒரு கருத்து. அதையும் அவர் வந்து பதிவு செய்கிறார். இப்போ இலங்கை இராணுவம் நல்ல தீவிரமாக போர் வெற்றியில் வந்து இருக்கிற போது அது என்ன சொல்கிறாங்கன்னா உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருகிறது இலங்கை இராணுவம். அது சர்வதேச சமூகத்திலையும் கூட அந்த குரல் வந்து அதிகமான அழுத்தம் பெற்று ஒழிக்கிறது. அப்போது இலங்கை இராணுவம் முன்னணியில் இருக்கிற போது. ஆனால் விடுதலை புலிகள் முன்னணியில் இருந்தால் இல்லை கொஞ்சம் சமாதான போர் நிறுத்தம் செய்யலாமே என்கிற குரல் ஒழிக்கப்படுகிறது. அப்போ ஒரு டபுள் ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமை வந்து ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார். இப்போ அதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து குத்தம் இருந்தால் குறுகுறுக்கும் இந்த வழக்கமான பழமொழிகளும் அதுக்குள்ளே வந்து இருக்குது. இப்போ எருது நோய் காக்கைக்கு தெரியுமா? அதாவது 2022 ஒரு நவீன பிரதி வருகிற போது அது எப்படி பழைய பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்த அந்த மொழியோடு வருகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இது மாதிரி தான் சூரியனை பற்றி சொல்கிற போது இப்போ பதுங்கு குழியில் அஞ்சி இருக்கும் சிறுமி போல சூரியன் வானத்தில் அனாதரவாய் தொங்கியது அப்படின்னு வந்து எழுதுகிறார். இப்போ இது நவீன மொழியோட வருது. பதுங்கு குழியில் அஞ்சி இருக்கும் சிறுமி போல சூரியன் வானத்தில் அனாதரவாய் தொங்கியது. ஆலமரத்தில் புழுனிகள் வெருண்டடித்தன. மரத்தை விட்டு இறங்க பயத்தில் முழுசி கொண்டிருந்தது அணில். இரவு முழுவதும் உறக்கமில்லை என்று எழுதுகிறாரு. இந்த இயற்கையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு குருவியோ ஒரு மரமோ ஒரு பூவோ வராமல் ஒரு அத்தியாயம் கூட தீபச்செல்வனுடைய அத்தியாயத்தில் கடந்து போவதில்லை. அந்த ஈழம் பற்றி அந்த ஜியாகிரஃபி இருக்கு இல்லையா, அந்த ஜியாகிரஃபி அவர் மனதில் அழுத்தமாக பதிந்திருக்குது என்பதற்கான தடயங்களை நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது அந்த நிலத்தில் வாழாதவன் இந்த நாவலை எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை அது வந்து ஏற்படுத்துது. இப்போ கொலைக்கு அஞ்சாதவன் பழிக்கு அஞ்ச மாட்டான். அதுதான் இந்த பழமொழிகள். இப்போ நான் படித்ததே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 பழமொழிகளை வந்து அவர் பயன்படுத்துகிறார். அதே மாதிரி அடுத்த பழமொழி பாருங்கள், நீந்த மாட்டாதவனை ஆறு கொண்டு போயிருங்கிறார். அது போரை பற்றி சொல்கிறதுக்காக நீந்த மாட்டாதவனை ஆறு கொண்டு போயிடும், நீ வந்து கையில் ஆயுதம் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொருள் வர மாதிரி அது எழுதுகிறார். அதே மாதிரி இந்த இது வந்து ரொம்ப ட்ரமேட்டிக்காக வந்து இருக்குது. இப்போ வந்து உதயங்க வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கிற போது இந்த தமிழ் இனியன் நம்ம அந்த சுதர்ஷன் பேர் மாறின தமிழ் இனியன் அவன் வந்து எப்படி சொல்கிறான்னு சொன்னால், இது ரொம்ப லட்சியவாத எழுத்து, களத்தில்தான் நீங்கள் எதிரி எங்களோட மண்ணிலை விருந்தாளி. இப்போ நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மருத்துவமனையில் எங்களுக்கு நீங்கள் ஒரு நோயாளி மட்டும்தான் என்று சொல்கிறாரு. அவன் உதயங்கமும் எப்படி இதை பார்க்குறான்னு சொன்னால், அந்த அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த நர்ஸை வந்து பார்க்குற போது தெய்வங்களும் சீருடை அணிந்திருக்கும் என்றால் போல் ஒரு நன்றி பார்வையிட்டான் உதயங்க என்று அது எழுதப்பட்டு காட்டப்படுது. இப்போ அதே மாதிரி
ஒரு அக்காவுக்கு சீதனம் கொடுக்கிற வேலையை என்ற தலையில் கட்டி விடுற திட்டம் போல் கிடக்குது இது அப்படின்னு மாறன் துருவன் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இவர் தேசிகன் வந்து சொல்கிறான். உடனே அதுக்கு ஒரு பதில், தமிழ் ஈழத்தில் சீதனம் இல்லைதானே, அந்த சிக்கல் வராது, அதை யோசிக்காதேங்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ அதை தான் அவர் சொல்கிறார், நான் வந்து புலியை வந்து நேரடியாக பிரதானப்படுத்தி எழுதலைனாலும் புலிகள் ஈழ மண்ணில் தலையெடுத்த பிறகு எந்தெந்த மாற்றங்கள் சமூகத்தில் வந்ததுங்கிறத வந்து துணியாக சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கூட வருது, பசுக்கள் கொல்லப்பட்டதை பற்றி கூட ஒரு தகவல் இதில் இருக்குது. நெல் வயல்கள் புதைகுழியாக இருந்தன, ஒரு மாட்டுப்பட்டியில் விழுந்த குண்டுகளால் பசுக்கள் சரிந்து கிடந்தன, மாடுகள் சரிந்தில்ல பசுக்கள் சரிந்து கிடந்தன, அஞ்சிய விழிகள் வெளித்தள்ளின, பசுக்களின் விழிகளை தடவினான் ஈழப்பிரியன் என்று சொல்லி அது இடம்பெறுகிறது. அதே மாதிரி அந்த உதயங்க அந்த ட்ரமேட்டிக்னஸ் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னா, அந்த இந்த உதவி செய்யப்பட்ட உதயங்க வெளியில் வருதான். அப்படி வெளியில் வரும்போது இவனுக்கு ஹெல்ப் பண்ணப்படுற அந்த மருத்துவமனை மேலேயே குண்டுகள் வீசப்படுது. அப்போ அவன் சொல்கிறான், இதையெல்லாம் பார்க்குற போது இந்த துவக்கால எங்கள் ஆமியை நானே சுட்டு தள்ளுற வேணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வரார். அதாவது ஒரு எதிரிகளையே வந்து நம்முடைய நியாயத்தை பேச வைப்பது அப்படிங்கிற கோணத்திலிருந்து இத்தகைய வரிகளை அவர் எழுதுகிறார். அப்புறம் அதே மாதிரி தான் நில அந்த இதுலேருந்து இந்த கேம்ப் மருத்துவமனையிலேருந்து வெளியில் போய் அவங்க ஆர்மியோடு சேர்ந்துக்க போகிறான் உதயங்க. அப்போது அவன் இப்படி எழுதுறதா சொல்கிறார், மணலில் தமிழ் ஈழம் என எழுதினான் உதயங்க அப்படின்னு வந்து எழுதுகிறார். இதில் எரிகணைகள் இன்னும் இன்னும் சபீமமாக வந்து விழத் துவங்கின, அந்த இடத்துல அவன் இப்படி எழுதுனான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இதில் இன்னொன்று, நம்ம இந்த கருணா இந்த மாதிரி சில விஷயங்கள் புலிகள் இயக்கம் சார்ந்து நடந்தக்கூடிய விஷயங்களை அவர் நேரடியாக சொல்லாமல் அதுக்காக தான் இப்போ நிரோஜனை அவர் வந்து படைக்கிறாரு. அதே போல் நிரோஜனை விட இன்னொரு கடுமையான பாத்திரம்னு சொன்னால், குமணனுக்கு பிறகு மாணவர் தலைவனாக இருந்த இடைக்கால மாணவர் தலைவனாக பணியாற்றிய அந்த திலகன் தான் வந்து கடைசியில் இவனை காட்டி கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியையும் வந்து எழுதுகிறார். கடைசி வரையும் இவங்களோட இருந்து ஒன்றாவே சாப்பிட்டு இது பண்ணவங்க அப்படி வந்து காட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் அதுக்குள்ளே இருக்குது. அதாவது அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு அந்த ஒரு ஒரு இனத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஒற்றுமை வந்து இல்லாமல் போவது தான் இவ்வளவு துன்பங்களுக்கும் காரணம் என்கிறது துணி வருகிற மாதிரியும் அவர் வந்து எழுதுகிறார். அதில் இப்போ அதை அப்படி சொல்கிறார், முன்னால் பந்துல அருகில் நிரோஜன், திலகன் நிரோஜனுக்கு பின்னால் சென்று மறைந்தான். மாறனின் கண்கள் திகைத்தன. திலகனின் சிரிப்பில் மர்ம துரோகம் வழிந்தது. பற்களில் குருதி வழிய பந்துல சிரிக்க பின்னால் இராணுவ ட்ரக்குகள் தரித்தன. ஆமிக்காரர்கள் இறங்கினர். அதுதான் மாறனுடைய அந்த வீழ்ச்சியை வந்து சொல்லக்கூடிய அந்த பகுதி. அதே போல் இந்த மாதிரி காட்டி கொடுக்குறவர்களுக்கு என்ன நேரும் அப்படிங்கிறது பற்றிய ஒரு அரசியல் தரித்தன்மையையும் வந்து தீபச்செல்வன் வந்து தொடர்ந்து அதையும் வந்து செய்கிறார். இப்போ அவங்களுக்கெல்லாம் அப்படி நடந்துதான் நமக்கு தெரியல. காட்டி கொடுத்த பல பேர் வந்து மினிஸ்டர் ஆனாங்க, இதானாங்க, எல்லாம் இப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. இவர் என்ன எழுதுகிறார் அதில் அப்படின்னு சொன்னால், ட்ரக்கில் ஏறிய நிரோஜனை எட்டி உதைத்து வெளியில் தள்ளினான் பந்துல. இனி ஓயா ஹெல்ப்பு தேவையே இல்லை. சகதியில் பொத்தன விழுந்து உருண்டான். கைகளில் வழிந்த சகதியை துடைத்தபடி முழுசினான் நிரோஜன். அவன் கண்களில் தோல்வி வழிந்தது. பந்துலுவின் ட்ரக் ஓடி மறைந்தது. காரியம் முடிஞ்சோடனே இவனை தூக்கி சகதியில் போட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எழுதுகிறாரு. இந்த இடம்தான் அந்த நாவலுடைய கடைசி அத்தியாயம். இப்போது இது வந்து இப்போ நாவல்லேருந்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு படித்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து கொண்டு வந்தோம். இப்போ இந்த நாவலுடைய தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த நாவலை வந்து இந்த 318 பக்கத்தை அவர் எழுதுறதுக்கே வந்து இந்த தலைப்பையும் அதை அவர் சிந்தித்த முறையும் தான் காரணம் அப்படின்னு எனக்கு வந்து தோன்றுது. இப்போ யார் பயங்கரவாதி அப்படிங்கிறதான் இப்போ நாவல் கேள்வி. 318 பக்கத்தையும் படித்து முடித்த பிறகு யார் பயங்கரவாதி அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. உலகம் முழுக்க அது இன்றைக்கி அந்த வார்த்தை அப்படி தான் இருக்குது. பயங்கரவாதிகளாக குற்றம் சாட்டப்படுகிறவர்கள், தண்டிக்கப்படுகிறவர்கள் வந்து பயங்கரவாதிகளா, இல்லை அவர்களை தண்டிக்கிறவர்கள் பயங்கரவாதிகளா? இப்போ வந்து ஒரு அரசு அராஜகவாதமும் அரச பயங்கரவாதம் என்பதும் வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். இந்த ஜனநாயக விழுமியங்களை வந்து காப்பாற்றிக் கொள்வதும் தக்க வைத்து கொள்வதும் அதற்காக போராடுவதும் வந்து
அதுதான் இருக்கிறதுலேயே ஆகப்பெரிய ஒரு முயற்சி என்பது போல் ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் இன்றைக்கி நகர்ந்து வந்திருக்கிறோம். அதனால தான் நெட்டில் கூட நம்ம வந்து ஒரு கேள்வியை போட்டு தேடி பார்த்தோம், இந்த உள்நாட்டு விடுதலை போரில் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் இந்த உள்நாட்டு போரில் அப்படின்னு சொன்னி கேட்டால், அதுக்கு கூகுள்லே ஒரு பதில் என்ன தராங்கன்னா, உலகத்திலேயே இன்றைக்கி பதில் சொல்லவே முடியாத ஒரு முதல் கேள்வி எதுவாக இருக்கும்னா இந்த கேள்வியாக தான் இருக்கும்னு கூகுள்லேயே வந்து போடுறான். அதுக்கு வந்து எந்த கணக்கையும் நம்ம வந்து சொல்லவே முடியாது, அப்படி ஒரு கேள்வியாக இந்த கேள்வி இருக்கிறது. பதில் தெரியாத உலகத்தில் பதில் தெரியாத கேள்விகளில் முன்னணியில் இருக்கிற கேள்வி இந்த கேள்வி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு இன அழிப்புக்கு பிறகு இப்போ அது ரெண்டாக திரும்புது இல்லையா. இப்போ நம்ம வந்து இன்னொரு பக்கத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ அந்த இலங்கை வந்து இப்போது நம்ம இப்போ புலிகளை வந்து அழித்தான் இல்லையா, மக்களை அழித்தான் இல்லையா, இப்போ அவனும் பாரு அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறான் அப்படிங்கிறதும் என்ன அதுன்னா, இப்போது நம்ம கிராமத்து கோயிலில் மண்ணவாரி தூத்துறாங்க இல்லையா, இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாமே பறிக்கப்பட்டவர்கள் எப்படி மண்ணவாரி தூற்றுகிறார்களோ அப்படித்தான் நம்ம இதை சொல்லியும் ஒரு திருப்திப்பட்டு கொள்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வரும். இப்படி சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை அதனுடைய பொருள், ஆனால் அந்த பிரச்சனையினுடைய ஆழம் இன்னும் வந்து தீர்க்கப்படாத ஒரு நிலத்தில் அதை நோக்கிய தீர்வுகளுக்கு வந்து செய்ய வேண்டிய முயற்சிகளில் கவனம் குவியாமல் இதில் குவியக்கூடாது என்கிற ஒரு நிலைமையும் வருகிறது. இப்போ பாரதியார் போன்றவங்க அதில் ரொம்ப சரியான ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு ஆஷ் கொலை பண்ணப்படுகிற போதோ இல்லை லார்டு கர்சன் வந்து இங்கிலாந்தில் கொள்ளைப்படப்படுகிற போதோ அவர் வந்து எழுதுகிறாரு, இந்த வெடிகுண்டு வியாபாரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது வாவேஸ் ஐயரையும் அரவிந்தர் போன்றவர்களையும் கண்டித்தே பாரதியார் வந்து எழுதுகிறார். இப்போது என்னுடைய மக்களுக்கு மகிழ்ச்சி வேணும், என்னுடைய மக்களுக்கு அமைதி வேணும், பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் நோக்கமே தவிர எதிரியினுடைய அழிவில் மகிழ்ச்சி அடைவது இல்லை அப்படிங்கிற ஒரு குரலையும் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அத்தகைய ஒரு அரசியல் சரித்தன்மையும் வந்து இவர்கிட்ட வந்து இருக்குது, தீபச்செல்வன்கிட்ட இருக்குது. அவர் வந்து அடுத்தது என்ன, ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாதுகாப்பான ஒரு கல்வியில் சிறந்த ஒரு 50-60 வருட ஒரு வாழ்க்கையை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நம்ம அந்த ஜெயபாலனுடைய கவிதையை வந்து சொல்கிறோம், பாட்டனார் வந்து பண்படுத்தி பழத்தோட்டத்தை வந்து நாட்டி வைத்த அந்த தோட்டம் வந்து இப்போது அழிந்து போயிருக்கிறது, நான் வந்து தொலைதூர தேசத்தில் வந்து நிற்கிறேன், என்னுடைய பேரனுக்கு இந்த பழத்தோட்டத்தை யார் அமைத்து தருவார் அப்படிங்கிற கேள்வியை ஜெயபாலன் வந்து கேட்கிறார். அதே கேள்வியை தான் அதனுடைய நீட்சியாகத்தான் தீபச்செல்வனும் இந்த நாவலை வந்து எழுதியிருக்கிறார். இப்போ இந்த ஈழ மக்களினுடைய அந்த ஒரு 10 வருடத்தை நம்ம கடந்துட்டோம், ஒரு இன அழிப்பு, ஒரு பெரிய படுகொலை வந்து நடந்து அதை வந்து உலகம் வந்து மௌனமாக வேடிக்கை பார்த்து அதை சும்மா வந்து ஒரு டிராயிங் ரூம் கதையாக மட்டும்தான் நம்ம வந்து பேசுகிறோமே தவிர அதுக்கான வேறு எந்த எதிர்வினையும் இல்லை. அதுக்கு வந்து ஒரு காத்திரமான ஒரு உதவி செய்யக்கூடிய விஷயமும் உலகத்தில் நடக்கிற மாதிரி தெரியல. அப்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய மௌன காலத்தில் இந்த நாவல் வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த மண்ணில் நிகழ்ந்த அந்த துரோகத்தை, அந்த வரலாற்றை, அந்த வன்முறையை வந்து ஒரு பிரதியாக மாற்றி நம்முடைய கைகளில் தருது. இதை வந்து மறந்துட முடியாது. இந்த இவ்வளவு பெரிய இன அழிவை வந்து மறந்து விட்டு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது அப்போ நடந்ததுங்க, அவங்க பண்ணாங்க, அவங்களும் தானே இப்போ அழிஞ்சிட்டாங்க, பொருளாதார பிரச்சனை அங்கேயும் தானே இருக்குது என்று சொல்லி மறந்து விட்டு போகக்கூடிய ஒரு அம்சம் இல்லை. இது தமிழர்கள் வந்து இந்த தமிழ் மொழி இருக்கிற வரையும் அவங்களுடைய இதயங்களில் ஒரு ஆழமான காயமாக, புண்ணாக, ஒரு குற்ற உணர்வாகவே. இப்போ நமக்கெல்லாம் அந்த நாவலை படிக்கிற போது என்ன வருது, நம்ம அது இலங்கைக்கு போல அந்த விஷயங்களை வந்து பார்க்கல, ஆனாலும் நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்து உருவாக்கப்படுது. அதில் வந்து உருவாக்கப்படுறது மட்டும் இல்லை, அது தானாகவே உருவாகியும் வருகிறது. ஐயோ, நம்ம மொழி பேசின மக்கள் இப்படி அழிக்கப்பட்டிருக்காங்களே, வரலாற்றில் இவங்க என்றைக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும், என்றைக்கு இவங்க அமைதியாக வாழ முடியும், அதுக்கு என்ன செய்வோம், இந்த உலகம் வந்து என்ன செய்ய போகிறது. அப்போது இந்த 2 கோடி மக்களுக்கு நடந்த இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து இந்த 8 கோடி மக்களுக்கு, தமிழர்களுக்கு வேறு வேறு இடங்களில் அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்குது. உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் வந்து இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இப்படி பல்வேறு விஷயங்களோட சேர்ந்து வைத்து நம்ம வந்து இது பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இதுக்குள்ளே வந்து ஏற்படுகிறது. அப்போது இந்த பண்பாட்டு சிக்கலுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நாம் எப்படி எட்டுவது என்பதற்கான சிந்தனையை ஒரு புதிய தலைமுறை வாசகர்கள் மனதில் உருவாக்குவது தான் தீபச்செல்வனுடைய அந்த எழுத்தினுடைய நோக்கம் என்று நினைக்கிறேன். அந்த நோக்கத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். ஒரு இது ஏன்னா ஏராளமான சம்பவங்கள் இருக்குது, அதில் எதை எழுதுவது எதை விடுவதுங்கிறது எல்லா எழுத்தாளர்களுக்கும் சவால் தான். நம்ம வந்து சொல்கிறோமே தவிர ஒரு நாவலை வந்து எழுதி பார்த்தா தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். அதில் அவர் வந்து சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது அப்படின்னு ஒரு செலெக்ஷன் அவர் செய்கிறார். அந்த செலெக்ஷனில் வந்து நமக்கு ஒன்றும் அதிகம் குறைகள் சொல்வதற்கு இல்லை. இந்த மக்களை பற்றி
இவருடைய பெருமிதமான வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் அவர் வந்து பெரும்பாலும் சொல்லி முடித்திருக்கிறார். இது வந்து எதிர்கால வாசகர்கள் இது போல் இன்னும் நிறைய நாவல்கள் வரணும்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஒரு தீபச்செல்வன் போதாது, ஈழத்தில் நடந்த இந்த பிரச்சனைகளை வந்து அதை ஒரு எழுத்தை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இதுபோல் நூற்றுக்கணக்கான பிரதிகள் உலகத்தில் வந்து உண்டாக்கப்படுகிற போது, அது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிற போது, ஈழப் பிரச்சனை என்பது மறக்க முடியாத ஒரு பிரச்சனை, அது மனித வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு பிரச்சனை என்கிற ஒரு இடத்தை நம்ம வந்து உருவாக்க வேண்டும். ஒரு நாஜிகள் படுகொலை செய்யப்பட்டது உலகம் முழுக்க இன்னை வரைக்கும் எப்படி இருக்குது? அந்த ஜெர்மனியில் நடந்த அந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமா இன்றைக்கி வந்து சினிமாவா ட்ராமாவா கவிதையா எவ்வளவு பெரிய பெரிய விருதுகளை பெற்று அது வந்து இன்னமும் ஒரு பெரிய இதாக இருக்குது. பல நாட்டினுடைய அதிபர்கள் அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்து போகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது மாதிரி ஒரு நெருக்கடியை வந்து உலக சமூகத்துக்கு உருவாக்கி தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்துவதற்கு இத்தகைய பிரதிகள் வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.